வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்தோட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஜூலை 12 முதல் கல்லூரிகள் திறக்க அனுமதி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு. இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரிலேட்டட் அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜூலை 12 வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் திறப்பு தான். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வேளாண் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, முதுகலை மாணவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, PhD ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஸோ அவங்களுடைய அந்த தீசிஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் ஜூலை 12 முதல் கல்லூரிகள் திறப்பு, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அனுமதி அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை தாக்கம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசின் தளர்வுகள் அடிப்படையில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் முதுகலை PhD மாணவர்களுக்கு வருகிற ஜூலை 12 தேதி முதல் கல்லூரிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பல்கலைக்கழகம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க, அந்த ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க அப்படின்னு. இந்நிலையில் அரசின் துரித நடவடிக்கை காரணமாக கொரோனா பரவல் சற்று குறைந்துள்ளது. இதனால் ஜூலை 12 தேதிக்குள் பின்னர் சில கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட்டு ஊரடங்கு ஜூலை 12 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதில் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் முதுகலை ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளும் மாணவர்கள் கல்லூரிகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கீழ் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளும் முதுகலை PhD மாணவர்களுக்கு கல்லூரிகள் வர ஜூலை 12 தேதி முதல் திறக்கப்பட உள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேளாண்மை உறுப்பு கல்லூரிகளின் மாணவர்கள் நேரடி வகுப்பிற்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் அனைத்து துறைகளிலும் கிருமி நாசினி பயன்படுத்தல் போன்ற வசதிகளை ஏற்படுத்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இது மெயினாக பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி TN கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி MPhil PhD ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து அவங்களுடைய ஆராய்ச்சி படிப்புக்கு ரிலேட்டடாக காலேஜுக்கு வந்து போகலாம், அவங்களுக்கு மட்டும் காலேஜ் வந்து திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வேளாண் பல்கலைக்கழகமும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு மட்டும் வர ஜூலை 12 தேதியிலிருந்து கல்லூரிகளை திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.